எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வல்லிக்கண்ணன் ஐயா எழுதின அத்தை மகள் அந்த கதையை தான் கேட்க போகிறோம். எங்கள் எல்லாருக்குமே கதை சொல்ல பிடிக்கும். உங்களுக்கு கதை கேட்க பிடிக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம். கதை மாந்தர்கள், அத்தை மகள் ரத்தினம், முறை பையனாக சுந்தரம், அத்தை. ரத்தனா, ஏ ரத்தனா, ஏட்டி ரத்தனம்மா, ரத்தனம்மா, ஹே ஹே ஹே, பேர்களை பாருங்கடா, ஏட்டி ஏட்டி ரத்தனம். வீட்டுக்கு மோருக்கு வந்த பிள்ளையா, தயிருக்கு வந்த பிள்ளையா, இல்ல பாலுக்கு தான் வந்த பிள்ளையா? புள்ளையா, மொகரைய பாரு. அவள் கத்தல் பையனின் உற்சாகத்தை தீயாக வளர்க்கும் பெற்றோர். என்ன கெட்டு போச்சு? ஆமா, ஓ வந்துட்டா, அவ மருமக பிள்ளை அல்லவா? மருமக பிள்ளை, அதனால பறிஞ்சுகிட்டு வந்துட்டா. தாய்க்கு வேடிக்கையாக தான் இருந்தது. அவள் சிரித்தாள். மகளுக்கோ வேதனை. இல்லீங்கம்மா, நல்லா இல்லீங்க. பல்லு 32 பளிச்சுன்னு காட்டிட்டு இல்லீங்க. ஹீ ஹீ ஹீன்னு ஏட்டியா. அப்ப நானும் சொல்லுவேன், ஏலே 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 சுந்தரம், ஏலே ஐயா, ஏ ராச சுந்தரம். ஏட்டி, அத்தானே இப்படி சொல்லலாமா? பாத்தியா, அவ மருமகனுக்கு தான் ஏண்டுகிட்டு வருவா. அத்தானா, அவன் மட்டும் சொல்லலாம் போல இருக்கு. அவன் என்ன சொன்னான்? சொன்னான் சோத்துக்கு உப்பு இல்லைன்னு. ஒன்னும் தெரியாத மாதிரிதான். ஏட்டின்னா புள்ளன்னா ரத்னம், ரத்னாம்பா அப்படின்னு எல்லாம் சொல்லலையோ. அவன் கத்திக்கொண்டே ஓடினான். அவளும் துரத்தியபடியே பின் சென்றாள். இது எல்லாம் அந்த காலம். அந்த காலம்னா என்ன, கணக்கில் அடங்காத காலமா ஓடிட்டு அதிகம் போனா 8 போயிருக்கும். 8 என்றாலும் அற்பமல்ல. ரத்னம் எவ்வளவு மாறி போனான். பாவாடையை அவிழ்த்து அவிழ்த்து கட்டிக்கிட்டு மறுபடியும் அவிழ்த்து சரியா கட்டாம நாடாவை கையிலேயே பிடித்து கொண்டு எதையாவது கத்தியபடி நடுத்தெருவில் அழுதகூத்து பண்ண தயங்காத வாயாடி சிறுமிதானா. இன்றைய பேசாம் மடந்தையாக ஆளை கண்ட உடனேயே அடுப்பங்கரையில் போய்போமும் பொம்மையாக வளர்ந்திருப்பது நம்ப முடியவில்லை. சுந்தரத்தாலும் நம்ப முடியவில்லைதான். 8 பிறகு அத்தை வீட்டுக்கு வந்திருந்தவன் இதை எதிர்பார்க்கவில்லை. பரட்டை தலையும் பாவாடையும் கூப்பாடுமாக குதியாட்டம் போட்டு திரிந்த சிறுமி கோவேறு கழுதையாகத்தான் வளர்ந்திருக்கும் என்று எண்ணினான். அதனால் முதன் முதலில் அவன் பார்வையில் பட்டு பளிச்சென பாய்ந்து மறைந்த பாவைதான் முன்னாள் வாயாடி என்பதை புரிந்து கொள்ள அவனுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அவளை பற்றி அத்தையிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று ஆலோசனை செய்து பின் கேட்டே தீர்த்தான். என்னத்தை ரத்தனத்தை எங்கே காணும்? சௌக்கியமா இருக்கிறாள் அல்லவா? மூச்சு பேச்சே காணுமே. நீ வாசல்ல வந்து இறங்கினத உடனே அவ பறந்தோடி போயிட்டால அடுப்பங்கரைக்கு. திண்ணையிலே நின்றுட்டு இருந்தவ திடு திடுன்னு ஓடி வரவும் என்னட்டின்னு கேட்டேன். அத்தான் அத்தான் வந்தாச்சுன்னு சொன்னான். அதான் நான் ஓடி ஓடி வந்தேன். அவன் பழைய ரத்தினத்தை பற்றி தானும் அவளும் ஆடி தீர்த்த சண்டைகளை பற்றி ஒரு கணம் நினைத்தான். ஆமா, நீ அவளை பார்க்கலையா? பார்த்தாலும் அடையாளம் தெரியல. ரொம்ப வருஷமாச்சு, 7-8 இருக்காது. ம், ஆச்சியே, அது சரி. என்ன கண்டு அவையன் அப்படி ஓடுனா? பயமா? பயம் ஆகுது. அத்தனை கண்டா வெக்கமா இருக்காது அவளுக்கு. அவ என்ன பழைய ரத்தனம் நினைச்சே, அவ ரொம்ப மாறி போன ரத்தனம். ரத்தனா, ரத்தனா. தாய் அழைத்தாள். ஆனால் அவள் முன் வந்தால் தானே அவனுக்கு ஏமாற்றம்தான் ஏற்பட்டது. அவள் எந்த மூலையிலோ அல்லது ஜன்னல் மறைவிலோ நின்று தன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு நன்கு தெரிந்தது. சரி, நேரம் ஆகுது, காபி சாப்பிடவா? தோசை காப்பி எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் பொறுமையா கூட குளிச்சுக்கலாம்பா. அவனும் போனான். அடுப்பங்கரையில் தானே இருப்பாள், இப்பொழுது சந்தித்து விடலாம் என்ற நம்பிக்கை பிறந்தது அவனுக்கு. பயனில்லை, அங்கும் ஏமாற்றமே. எந்த இருட்டில் பம்மிட்டாவ? முன்னே போல இல்லைதான். ரொம்ப ரொம்ப மாறி போன ரத்தனம். இப்பொழுது சுந்தரத்திற்கு வேடிக்கையான ஆசை எழுந்தது. ஏட்டி ஏட்டி ரத்தனா, ஏ புள்ள ரத்தனா என்று சின்ன வயசிலே கத்தி ரகலைப்படுத்தினானே, அது மாதிரி கூச்சலிட வேண்டும். மனசிலே எண்ணிவிடலாம், ரொம்ப சுலபம். ஆனால் அப்படியே செய்து காட்ட முடியுமா? ஆகவே அவனால் அப்போது வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சாப்பிடும் அலுவலை கவனிக்கச் சென்றான் சுந்தரம்.
பட்டுடை சரசரப்பு காதில் விழுந்தது. இனிய வாசனை அலைகள் மிதந்து வந்தன. வளைகள் கலகலத்தன. அவன் ஆர்வமாக திரும்பி திரும்பி கவனித்தான். பாவம், துரதிருஷ்டம் பிடித்தவைதான் அவன் கண்கள். அத்தை மகள் ரத்தினத்தின் அழகான நிழலை கூட பார்க்க முடியவில்லையே. ரத்தினத்துக்கு இப்போது வயசு 18. தகர டப்பாவில் கற்களை போட்டு குலுக்குவது போல் ஒளி எழுப்பி சிரித்த பெண்ணிடம் இப்போது மெல்லிய கிண்கிணி சிரிப்பு குடிபுகுந்திருந்தது. பேய் காற்று போல கதறி கூச்சலிட்டவளிடம் இனிய நீரோடை சலசலப்பு போன்ற பேச்சைத்தான் இன்று கேட்க முடிந்தது. அவள் நடையிலே ஒரு துள்ளல் இருந்தது, அசைவிலே ஒரு துடிப்புண்டு, நிற்கும் நிலையிலே ஒரு மிடுக்குண்டு, பார்க்கும் தினசிலே ஒரு எடுப்பு இருந்தது. ஆனால் அனைத்திலும் இன் கவிதையில் காணப்படும் கட்டுக்கோப்பு இருந்தது. ஆமாம், அவள் ரொம்பவும் மாறிப்போனாள். அத்தான் சுந்தரம் நினைத்ததும் சரிதான். இல்லையெனில் அவள் மறைந்து நிற்பாளா? அவனை அவள் மறந்து விடவில்லை, எப்படி மறக்க முடியும்? என்ன, அவன் சேம் குறும்புத்தனங்கள் எனக்கு சந்தோஷம் தரப்போய்தானே அவன் கூட சண்டை போட்டு கொண்டே விளையாடி திரிந்தேன். அவன் ஊருக்கு போனதும் எனக்கு என்னவோ மாறி போய்விட்டது. அவனுக்கு குறும்புத்தனம் ஜாஸ்தி, அதனால் என்ன, அவன் ரொம்ப நல்ல அத்தான். இவ்விதம் நினைக்கும் போதெல்லாம் ரத்தினத்தின் முகம் சிவந்து விடும். அதற்கு காரணம் உண்டு. ஒரு சமயம் சுந்தரம் தனியாக உட்கார்ந்திருந்தான். ரத்தினம் வந்தால் என்ன நினைப்பு வடித்ததோ, அவன் பக்கத்தில் போய் நின்றாள். அவனது முகத்தை, எடுப்பான மூக்கை, கருகமணி கண்களை, சிரிப்பு பிறக்கலாமா வேண்டாமா என்ற துடிப்போடு காணப்பட்ட உதடுகளை பார்த்தாள். அவன் மௌனமாக அவளை பார்த்தான். ஏனோ கேலி செய்யவில்லை, என்ன வேணும் என்று கேட்கவில்லை. இவர் ஒரு அத்தான், இவர் நல்லவர், ரொம்பவும் நல்ல அத்தான். சொல்லும் போதே அவன் மூக்கை தன் சின்னஞ்சிறு தங்கரளி பூமுட்டுகள் போன்ற விரல்களினால் அன்பாக பற்றினாள். அவன் விளையாட்டாக சிரித்தான். அன்று ஏனோ அவனுக்கு அவளது கன்னத்தில் ஓங்கி அரைந்து பன்ரொட்டியாக்கி விட வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. அவளது மென்கன்னத்தை பன் போல் வீங்க வைக்கிற கலை கை வந்தவன் தான். ஆனால் அன்று கைவண்ணம் காட்டும் எழுச்சி அவனுக்கு பிறக்கவில்லை. இவர் ஒரு அத்தான், இவர் ரொம்ப நல்லவர் என்று மீண்டும் பாடம் படித்த சிறுமி அவன் மீது சாய்ந்து பளிச்சென்று முத்தமிட்டாள். அவன் கன்னத்திலே. அவன் அதை எதிர்பார்க்கவில்லை. திருக்கிட்டவன் தன்னை சுதாரித்துக் கொள்வதற்குள் அவள் சிரித்தபடி ஓடிப்போய் விட்டாள். கண்ட பிள்ளைங்களெல்லாம் சேர்ந்து அவனுக்கு எரிந்து விழுந்து ஏச வேணும் என்ற ஆசை பிறந்தது. ஆனால் பாதியிலேயே மக்கிவிட்டது. அவள் போக்கு அவனுக்கு இனிமையையும் மகிழ்வையும் கொடுத்தது. அவளை அவன் குறை கூறவில்லை, அதை பற்றி யாரிடமும் சொல்லவும் இல்லை. இச்சம்பவம் என்றுமே குமரி ரத்தினத்தின் இன்ப கனவுக்கு என்ன ஊற்று! அதை நினைத்ததுமே அவள் கன்னங்கள் இரத்த சிவப்பு கொள்ளும், செவ்விய இதழ்களில் சிறு நகை பூக்கும், கண்களில் ஒளித்துள்ளும். தன்னை யாரும் கவனிக்கவில்லையே என்று அப்படியும் இப்படியும் திரும்பி பார்த்து கொள்வாள். அவளையே கவனித்திருந்த அன்னை கேட்டு விட்டாள். என்ன டி, நீ ஏன் சிரிச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லாம சிரிக்க உனக்குனா பைத்தியம் பிடிச்சிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஒரு கதை அம்மா, காலைல படிச்சது, இப்ப நினப்பு வந்துச்சு, அதான் சிரிச்சிட்டேன் என்று சொல்லி சமாளித்துக் கொண்டாள். ரத்னம் அவனை பிரிய நேர்ந்தது. அவன் மேல் படிப்புக்காக டவுனுக்கு போனான். படித்து பாஸ் பண்ணியதும் உத்தியோக வேட்டையில் ஈடுபட்டு ஏதோ ஒரு வேலை பெற்று எங்கோ ஒரு இடத்திற்கு போய்சேர்ந்தான். அதன் பின் அவன் அடிக்கடி ஊர் வருவதில்லை. இப்பவாவது வந்தாலும் ரொம்ப நாட்கள் தங்க முடிவதில்லை. தங்கியிருந்த சமயங்களில் ரத்னத்தை அவன் கவனித்தது உண்டு. என்ன ரத்னம், சௌக்கியந்தானா என்றுதான் கேட்க முடிந்தது. இந்த சமயம் அவன் வந்ததற்கு முக்கிய காரணம் உண்டு. பிள்ளைகளுக்கு என்ன வயசு வருதா போகுதா? ரத்னத்துக்கும் வயசு 18 ஆச்சு, அவனுக்கும் வயசாச்சு. மாப்பிள்ள கைவசமே இருக்கும்போது காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணாம இருந்தா என்ன அர்த்தம்? இப்படி கேட்டார்கள் ஊர்க்காரர்கள். ரத்தினத்தின் அம்மா இருக்கிறாளே, இந்த வருஷம் எப்படியும் கல்யாணத்தை முடித்து விட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தாள். இதை அத்தை அவனிடம் அறிவித்த போது, இப்ப என்ன அவசரம், அடுத்த வருஷம் அவசியம் கல்யாணம் செய்து கொள்கிறேன், இப்பொழுது பொருளாதாரமே சரியில்லை. அவனுடைய பொருளாதார மாந்தத்துக்கு ஒரு விளக்கெண்ணெய் சிகிச்சையை பலமாக சிபாரிசு செய்தால் அத்தை. ஓ, இஷ்டம் போல கல்யாணத்தை அடுத்த வருஷமே வச்சுக்கலாம்பா. ரத்னத்தோட ஜாதகத்தை பார்த்ததுல இந்த வருஷம் கண்டிப்பா நிச்சயதார்த்தமாச்சும் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஊருக்காரங்களும் சொல்றாங்க, நாளைக்கு நாலு பேர் நாலு விதமா பேசிடக்கூடாது இல்ல, நீ உடனே புறப்பட்டு வா, மத்தது நேர்ல பேசிக்கலாம். அத்தை சொல்லுவதும் சரிதான், இந்த வருஷம் நிச்சயம் செய்து விட்டு பிறகு கல்யாணத்தை முடித்து கொள்ளலாம். ஊருக்கு போயிட்டு வந்தும் நாளாச்சுல, போவோமே. வழியெல்லாம் அத்தை மகள் ரத்தினத்தை தவிர வேறு யாரை பற்றி அல்லது எதை பற்றி அவனால் எண்ண முடியும்? இங்கு வந்தால் அவள் கண்ணாமூச்சி விளையாடுகிறாள் பாருமே என்று அழுத்து கொண்டது மனம். இப்படி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுந்தரமும் ரத்னமும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க, அப்படி சந்திச்சுக்கிட்டப்போ அவங்க எந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க, அதை பத்தி எல்லாம் அடுத்த பகுதியில நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.